ஹாய் எவ்ரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படத்துடைய வசூல லியோ முறியடித்து விட்டால் என்னுடைய மீசையை நான் எடுத்துக்கிறேன். மீசை ராஜேந்தர் அதிரடி பேட்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பொறுத்த முடியாது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10 வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான தரமான வசூல் வேட்டையில் ஈடுபட்டு இருக்காரு முத்துவேல் பாண்டியன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த வசூல் வேட்டையை பார்த்து காண்டான விஜய் ரசிகர்களும் காக்கா கூட்டங்களும் கமலாண்டிகளும் பொங்கி எழுந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்கே தலைவருடைய ஜெயிலர் படத்துடைய ஹெச்டி டிவிடி வெளியிட்டாங்க. ஆனால் யாருமே அதை வாங்க வெளியே வரல. போய் வீடு வீடாக கதையை தட்டி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாலும் யாரும் வாங்கலை. மக்கள் எல்லாம் போயிட்டு தலைவரை தியேட்டரில் தான் நாங்கள் பார்ப்போம், அங்கே தான் கொண்டாடுவோம் அப்படின்னு தெரிக்க விட்டாங்க. இவங்க மூஞ்சில் காரி துப்பி சும்மா அனுப்பி விட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் இந்த வரலாறு. இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4வது வாரத்துலேயும் பல சாதனைகளை முறியடிச்சதும் இல்லாமல் பல சாதனைகளை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது மட்டும் வரலாறு. அதுலேயும் பெரிய தோல்வி. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கதறல்கள். இந்த கதறல்கள்லாம் நான் சொல்லி தான் ஆகணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஏன்னா இந்த பதிவுக்கு அதை சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை ரிட்டையர்ட் ஆகிடணும் அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னாக்கா நெல்சன் கோயிங் டு அனதர் டிசார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா நோ ஹைப், இந்த படத்துக்கு ஹைப்பே இல்லைப்பா, யார் யாருக்கும் ஒன்றாங்கன்னு தெரியும். நிறையா ஒரு மூணு பேர் உட்காந்து பேசுவாங்களே அந்த பிஷ்மி குஷ்மி அவங்க எல்லாம் அந்த இதெல்லாம் கூவிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா, கோல்டு காயின்ஸ்லாம். அப்புறம் தமன்னா ஃபஸ்ட்டு சாங் ரிலீஸ் அப்படின்னு டீம் டிஸ்பிரேட்டட் அப்படின்னு கூப்பினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்கும் அட்டாக் ஆன் விஜய் அப்படின்னு சொன்னாங்க. ஆறாவதாக என்ன சொன்னாங்கன்னா ஷோகேஸ் நோ வியூஸ் அட் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு டிசார்டர் லோடிங் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் டிசார்டர் ட்ரெண்டிங் ஆன் ஃபஸ்ட் டே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் எட்டாவது பார்த்தீங்கன்னா கேன் வாட்ச் ஃபார் தமன்னா அப்படின்னாங்க, அதுவும் முடியாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டார் ஹெல்ப்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பத்தாவதாக பார்த்தீங்கன்னா கேன் வாட்ச் ஃபார் மோகன்லால் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் 11வதாக பார்த்தீங்கன்னாக்கா கேன் வாட்ச் ஃபார் சிவாண்ணா அப்படின்னாங்க, அதுவும் முடியாது போயிடுச்சு. 12வதாக பார்த்தீங்கன்னாக்கா கேன் வாட்ச் ஃபார் பிஜிஎம் அப்படின்னாங்க, ஓகே அதுவும் முடியாது போயிடுச்சு. 13வதாக பார்த்தீங்கன்னா ஃபேக் கலெக்ஷன், செம காமெடி இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14வதாக பார்த்தீங்கன்னா நாட் கிராஸ் விக்ரம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15வதாக நாட் கிராஸ் பொன்னின் செல்வன் இன் தமிழ்நாடு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16வதாக ஹெச்டி பிரின்ஸ் ரிலீஸ் இன் எஸ்எம், ஓகே. அதுக்கப்புறம் 17வதாக ஒய் கார் நாட் கிவன் நெல்சன் அப்படின்னாங்க, ஓகே. 18வதாக பார்த்தீங்கன்னா லியோ கம்மிங் டு பீட் ஜெயிலர், அதுவும் இல்லாமல் 2 வாரத்துலேயே ஜெயிலருடைய ரெக்கார்டை முறியடிச்சிடும் அப்படின்னது தான். இப்போது அதுக்கான பதிலடியை தான் நம்ம மீசை ராஜேந்திரன் சும்மா தெரிக்க விட்டுருக்காரு. வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். ஜெயிலர் கலெக்ஷனை லியோ தொட்டாலே போதும், பீட் பண்ண வேணாம், தொட்டாலே போதும் என்னுடைய மீசையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு மீசை ராஜேந்திரன், ஏன்னா அவருக்கு அதுதான் வந்து ஐடென்டிஃபிகேஷன், மீசை ராஜேந்திரன் பேர் வந்ததே, அதையே நான் அழிச்சிக்கிறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை அந்த லியோ படம் எந்த மொக்க படமாக தான் ஆகும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சரி அப்படி இல்லைன்னா 1 லட்சம் ரூபா பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா யானைக்கும் எலிக்கும் எங்கேயாவது போட்டியா சொல்லுங்கள், அது யானை யார் எலி யாருன்னு எல்லாருக்கும் தெரியும், திருப்பி அதை கேட்காதீங்க. இன்னும் காக்கா கூட்டம் யார் கழுகு யாருன்னு இன்னும் கத்தின்னு கிடக்குறாங்க, அது ஒன்றும் முடியவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாரு கழுகு எலியை கொத்தி தின்னுட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்றாரு. அது எலியா இல்லை அணிலா இல்லை காகமா அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டார்டம் என்னது அது தானாக தேடி வரணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க, ஆளை வச்சு கூலிப்படையை வச்சு சமூக வலைதளங்களில் கூவ விட்றாங்க. அது இது நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இவ்வளோ ரெக்கார்டு இவ்வளோ வசூல் அப்படின்னு வடை சுட்டிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இவங்க வந்து வடை சுடுறதுல வேணால் கில்லாடியாக இருக்கலாம், ஆனால் தலைவரை பீட் பண்ணதில் கில்லாடி யாருமே கிடையாது. தலைவருக்கு நிகர் தலைவர் தான் அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு. இந்த முழு வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன். அவர் அவ்வளோ அற்புதமாக தெரிவிக்க விட்டுருக்காரு. காக்காவுக்கும் காக்கா கூட்டத்துக்குமோ இதோட ஒரு பெட்டரான ஒரு செருப்படி இருக்குமா அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.